வணக்கம் சார். இதில் பாருங்க, தற்காலிக ஆசிரியர் நியமனம் திருத்திய வழிகாட்டு முறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பட்டதாரி ஆசிரியர் பதவியிடத்துக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு முடிச்சிருக்கணும். முதல்நிலை ஆசிரியர் பதவியிடத்திற்கு அவர்களுக்கான அந்த ஒரு காலி பணியிடத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களும் விண்ணப்பம் வந்தா என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படி போன்ற விஷயம் இருக்காங்க. அதே போல ஒன்னுல இருந்து ஐந்து ஆசிரியர் தகுதி தேர்வு கால் தேர்ச்சி ஒன்று பெற்றிருக்கணும். இது போன்ற டெட்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியிருக்கவங்க, அதே போல இல்லம் தேடி கல்வி திட்டத்துல அதுல வந்து ஒர்க் பண்ணவங்க, இப்ப வந்து கொரோனா காலத்துல இல்லம் தேடி கல்வி திட்டத்துல வந்து ஒர்க் பண்ணவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை இந்த அறிவிப்பு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் பின்பற்றின ஹைகோர்ட்ல கூட கேஸ் வந்து இந்த நிலையில தமிழக அரசு ஒரு முக்கியமான உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் சம்பக்குமார் தற்போது வெளியிட்டிருக்கிறார். ஜெனிபர், பள்ளிக்கல்வித்துறையின் இந்த வெளியீடு எப்போலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும், எப்போலிருந்து இது பயன்படப்படும் அப்படிங்கறது குறித்த விவரங்கள் இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக இது உடனடியாக நிரப்பப்படும் என்றுதான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் என்பது நீண்ட காலமாக இருந்து வருகிறது. நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து தமிழக அரசு அதற்கான கால அவகாசம் இல்லை. உடனடியாக வந்து நிறைய அரசு பள்ளியை நோக்கி இறக்கல் வராங்க. கொரோனா காலத்துல அரசுல 7% ஒதுக்கீடு, அதே போல இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் அரசு பள்ளியில படிச்சாதான் கிடைக்கும்ன்றதால நிறைய மாணவர்கள் அரசு பள்ளியை நோக்கி வராங்க. எனவே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லாத சூழ்நிலையில தமிழக அரசு இது போன்ற ஒரு முக்கியமான ஏற்பாட்டை தற்போது செய்திருக்கிறாங்க. 10 வருஷமா இருந்துச்சு, அப்படியே போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. எவ்வளோ டைம் இருந்தது, பொறுமையாக எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க போட்டிருக்கலாம்.